Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வீடியோ வந்து எங்களுக்கு லேசாக கிடைக்கிற சாமான்களை பிற்காலத்திலையும் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் தக்காளிக்காய் இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி 1 கிலோ 1000 ரூபா அந்த மாதிரி நிறைய விலைக்கு பேத்திருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது. அப்போ நாங்கள் இதை சரியான முறையில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இல்லாத காலத்துக்கு அப்படி இல்லாட்டி விலை கூடின காலத்துலேயும் எங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். தக்காளிக்காய் கொஞ்சம் கூடுதலாக வாங்கி நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்த பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு காற்று புகாத பொட்டிலில் போட்டு அடைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு இல்லாத காலத்தில் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி காஞ்ச பிறகு நல்லா கிரைண்டரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காய வைக்கலாம் ஒரு பேப்பர் பயன்படுத்தாமல் ஒரு பிளேட்டில் அப்படி இல்லாட்டி பொளித்தீனுக்கு மேலே வச்சு காய வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டுக்கே பேப்பரில் பரத்திட்டு அதுக்கு பிறகு பிளேட்டில் மாற்றிட்டேன். தக்காளிக்காய் காய வைக்கிறதோடையே நான் பிழிந்திக்காய் உப்பு பிழிந்திக்காய் போட்டு வச்சுக்கிறேன். முந்தினண்டு நைட் நல்லா உப்பு கல்லில் பிரட்டிட்டு அதுலேருந்தே நல்லா வெயிலில் காய வச்சு அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் காய வச்சு எடுக்கணும். அதோடய இந்த தோட்டத்துலேருந்து கிடைக்கிற நாங்கள் சீத்தக்காய் அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு சீத்தாப்பழம், அதை தான் பறிச்சிட்டிருக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் மிச்சமிக்கிற தக்காளிக்காவை சோஸ் செஞ்சு வைக்க போகிறேன். தக்காளி சோஸ் இதை வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணலும், 2 கிழமையிலேருந்து ஒரு 3 கிழமை வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலும். நான் இந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்றதால நான் இந்த ரெசிப்பியை இந்த வீடியோவில் சேர்க்கலை. வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. சோஸ் இப்படி நல்லா ஆறின பிறகு பொட்டிலில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு 2-3 கிழமை வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து எங்களுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் கிடைக்கிற பழங்களை ஜாம் செஞ்சு வைக்கிறது அப்படி இல்லாட்டி தோசை செஞ்சு வைக்கிறது மூலமாக நிறைய நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அப்போ வீட்டில் வந்து அம்பரங்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சு, அப்போ கொஞ்சம் அம்பரங்காய் தோசை போடுவோம் அப்படின்ட்டு தான் பறிச்சிட்டிருக்கிறேன். தோசை வந்து எல்லா பழங்களை வச்சும் நீங்கள் ஒரே மெத்தடில் செஞ்சுக்கலாம். நான் இண்டே கொஞ்சம் அம்பரங்காய் தோசையோட, இது ஜம்பு சீசன் அப்படின்றதால பக்கத்து வீட்டு தாத்தா நிறைய ஜம்புக்க தந்தாங்க, அப்போ அதோடய அந்த ஜம்பு தோசையையும் போட்டு வச்சுருவோம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஜம்புல வந்து நிறைய வகைகள் இருக்குது இல்லையா, இது வந்து அந்த பெரிய சைஸ் ஜம்பு. இதை நான் பாதியாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன். என்ட இது சைஸில் பெருசைக்கிறதால சின்ன ஜம்பு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே போட்டு கூட செய்யலும். அந்த விதையை மட்டும் நீக்கிட்டு அம்பரங்காய் தோசை போடுறதுக்கு முதலாவது தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நான் பாதி பாதியாக கட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அந்த இனிப்பு பாணியெல்லாம் வந்து உள்ளுக்கு நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் அப்படின்றதால. சில அம்பரங்காய் வகை பார்த்திங்கண்டா புளித்தன்மை வந்து கூடுதலாக்கும். அப்படி இருக்கிற அம்பரங்காவை வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டே நல்ல ஒரு ஃபோக் கரண்டி வச்சு குத்தி விட்டுட்டு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சிங்க அப்படின்னா அந்த புளியெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை போடலும். இது வந்து என் பட்வக அம்பரங்காய் அப்படின்றதால பெருசாக புளி இல்லை. அப்போ நான் இப்படி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஃபோக் கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா இப்படி குத்தி விட்டுற போகிறேன். அப்போ தான் அந்த இனிப்பு பாணியெல்லாம் உள்ளுக்கு இறங்கி டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல்லேக்கும்.
ஜம்பு தோசி போடுறதுக்கு இது பெரிய சைஸ் ஜம்புக்கா அப்படின்றதால வெளியில் உள்ள அந்த தோல் மாதிரிக்கும் இல்லையா அதெல்லாம் கலட்டி விட்டுட்டு நான் ரெண்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தோசி செய்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் நிற்கும். நான் இந்த அம்பரங்க தோசி எப்படி செய்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக காட்டிட்டு மற்றதை உங்களுக்கு காட்டலை இதே மெத்தட் அப்படின்றதால. முதலாவது தேவையான அளவு சீனியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த சீனி கரைகிற வரைக்கும் கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கணும். அதோடைய வாசத்துக்கு கொஞ்சம் கருவப்பட்ட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சீனி வந்து நல்லா கரைஞ்ச பிறகு வெட்டி வச்சிக்கிற அம்பரங்காவை போட்டு நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் அளவான நெருப்பில் அப்படியே வச்சிடணும். இடக்கிட கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டா போதும். வேறொரு வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதோடே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இது ஈரப்பிலாக்கா சீசன் அப்படின்றதாலையும் நிறைய ஈரப்பிலாக்கா கிடச்சிச்சு. அப்போ இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பிரட்டிட்டு இப்படி நல்லா பொறிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நாளைக்கு எங்களுக்கு இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஆரோக்கியத்திலையும் டேஸ்ட்டையும் வந்துட்டு அப்படி நல்லாய்க்கும் இந்த ஈரப்பிலாக்கா பைட்ஸ். அப்படி எது வேணும்னாலும் உங்களுக்கு செல்லிக்கலாம். உப்பு கொச்சிக்க தூள் போட்டு பிரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதோட நான் இன்றைக்கு இந்த தோசை வகைகள் எல்லாம் போடுறதுக்கு பொட்டில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ அம்பரங்க தோசி பார்த்திங்கண்டா நல்லா இந்த கலர் வந்த பிறகு நல்லா பானியோடு இறக்கி வச்சிடணும். ஏண்டா சட்டி சூடெல்லாம் மாறி இந்த தோசியெல்லாம் மாறி வரக்கலாம் கலரும் நல்லா கூடுதலாக வரதோட இந்த பானித்தன்மையெல்லாம் வந்துட்டு கணக்காக இறுகி வந்துடும். கொஞ்சம் தேசிக புளி கட்டாயம் புளிஞ்சு விட்டுறணும். அப்போ இந்த பானி வந்து கட்டியாகாமல் இருக்கும். அப்படியே ஓரளவுக்கு நல்லா ஆறின பிறகு எங்களுக்கு பொட்டில் போட்டு அடைச்சி வச்சிடலாம். அதோடே நான் இப்போ அம்பரங்க தோசி செஞ்ச அதே மெத்தடில் இந்த ஜம்பு தோசையையும் செஞ்சு வச்சுக்க போகிறேன். கலர் வந்து கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொன்னிறம் வரக்கலே எடுத்து வச்சிடணும். ஏண்டா ஆறாறவே தோசை வகைகள் எதில் இருந்தாலும் கலர் வந்து கூடிட்டே போகும். ஜம்பு தோசையும் ரெடி ஆகின பிறகு அதுக்கும் கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன். ஆறின பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு தான் நாங்கள் பொட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ அம்பரங்க தோசை பார்த்திங்கண்டா நல்லா கணக்காக ஆறி எல்லாம் சரியாயிட்டு நீங்கள் தோசையை வந்து நல்லாவே இறுகின பதத்தில் இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் டென்ஷன் ஆக வேணும். கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடலாம். ஏண்டா நல்லா இறுக வச்சு இறக்கினீங்க அப்படின்னா இந்த தோசை வந்து கம்பு மாதிரி ஆயிரும், பிசின் மாதிரி ஆயிரும். அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடலாம். பழுதாகாது நல்லாய்க்கும். அப்போ அதோட நான் இந்த ஜம்பு தோசையையும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கு செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மீக்கும். வேணும்டா பார்த்துக்கோங்க. அதோட வந்து தேங்காய் பழுத்தது நிறைய இருந்துச்சு.
அப்போ தேங்காய் எண்ணெய் செய்வோம் அப்படின்ட்டு உடச்ச தேங்காயில் நிறைய தேங்காய் தண்ணி எனக்கு வந்து கிடச்சிச்சு. அப்போ அந்த தேங்காயெல்லாம் காய போட்டுட்டு தேங்காய் தண்ணியால் நான் இன்றைக்கு ஒரு பானி ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ அந்த கிளிப்பை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள்லாம் இந்த தேங்காய் தண்ணியை நிறைய பேர் அப்படியே உட கொடக்க குடிப்போம், அப்படி இல்லாட்டி சில பேர் வீசுவோம், அந்த மாதிரி செய்வோம் இல்லையா. இப்படி ஒரேடியாக நிறைய கிடக்கக்கலை இப்படி பானி மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகிக்கும், அதோட நல்ல ஆரோக்கியம் வைக்கும். தேங்காய் தண்ணியில் கொஞ்சமாக சீனி போட்டுட்டு நல்ல ஒரு தேன் கலர் வர வரைக்கும் அளவான நெருப்பு வச்சு காய்ச்சணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த பானி வந்து கிடச்சிடும். நல்ல ஒரு தேன் கலர் வரக்கலையே இறக்கி கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பானி இறுகாமிக்கும், அதோட கலர் தேவையான அளவு சீனிப்பாகு, சீனி கறிக்கு ஊத்துறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரை சேர்த்து கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களோட தேங்காய் தண்ணி பானி ரெடி ஆயிரும். அப்போ ஆறின பிறகு உங்களுக்கு சுத்தமான பொட்டிலில் ஸ்டோர் பண்ணி நிறைய நாளைக்கு பாவிக்கலும். பானி வச்சு செய்கிற இந்த ரெசிபிக்கும் இந்த பானியை உங்களுக்கு பயப்படாமல் யூஸ் பண்ணிடலும். வெறுமனே கடைகளில் நாங்கள் கித்தூள் பானி அப்படி இல்லாட்டி தென்னம்பானின்ட்டு ஏமாந்து வாங்குகிற அந்த சீனி பானியை விட இந்த தேங்காய் தண்ணி பானி வந்துட்டு எங்களுக்கு ஆரோக்கியமாக அதோட சீப்பாக வீட்டிலே செஞ்சு கேளுமைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கு தான் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்ச சாமான எல்லாத்துக்கும் லேபிள் ஒட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் போட்டு வச்ச உப்பு பிழுந்திக்காய், அதோட காய வச்ச தக்காளிக்காய், நல்லா வெயிலில் காஞ்சி அதோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு பொட்டில் போட்டு அடைக்கிற நிலைமையிலிக்குது. முதலாவது நான் ஜம்பு தோசைக்கு தான் இப்போ லேபிள் பண்ணிட்டிருக்கிறேன். அதோட இப்போ நீங்கள் பார்க்குறது அம்பரெல்லா தோசை. என்ட தமிழ் எழுத்து வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவ்வளோவா அழகாக இருக்காது, அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளிக்காய் காய வச்சதை உங்களுக்கு இப்படியே நல்லா கிரைண்டரில் போட்டு பவுடர் பண்ணி கூட ஸ்டோர் பண்ணிடலும், இல்லாட்டி இப்படியே போட்டு கூட உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடலும். பயமாயிருந்துச்சு அப்படின்னா என்னவாவது ஃபங்கஸ் அந்த மாதிரி வந்துரும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் போட்டு நிறைய நாளைக்கு பயன்படுத்தலும். இப்போதான் எங்களோட தேங்காய் தண்ணி பானிக்கு லேபிள் ஒட்டிட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்களோட உப்பு பிழுந்திக்கா. இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, நல்லா இறுக்கமாக மூடி நல்லா சுத்தமான கண்டெய்னர்ஸில் இறுக்கமாக மூடி வெளியவே உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலும். அதோடய நான் முந்தி போட்டு வச்ச உப்பு மாங்காய் தான் பார்க்குறீங்க. இதோட ரெசிபியெல்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன், வேணும்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட தக்காளி சோஸ். நான் வந்து மிச்சம் தக்காளி சோஸ் செஞ்சு வைக்க மாட்டேன், ஏன்னா ரெண்டு கிழமை அந்த மாதிரி பாவிக்கிறதால. இப்போ நீங்கள் பார்க்குறது எங்களோட ஈரப்பிலாக்காய் சிப்ஸ். இதை உங்களுக்கு இனிப்புக்கு வேறு உரப்புக்கு வேறு செய்யலும், நான் ஒரு வீடியோவில் இதை கிளிப்பாக சேர்த்திக்கிறேன், வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு பேக்கில் கட்டி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்தந்த காலத்துக்கு கிடைக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலும். இந்த ரெசிபீஸை இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.